நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ராமராஜ்யம் குறித்த ஒரு சிந்தனை. பொதுவாக ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அரசாட்சி இவைகளை பற்றி சிந்திக்கும் பொழுது நம்மிடையே ஒரு கேள்வி உண்டு. அந்த ஆட்சி ராமராஜ்யமாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. அது என்ன ராமராஜ்யம்? ராமராஜ்யத்திற்கும் மற்ற ராஜ்யத்திற்கும் என்ன பெரிய வேற்றுமை என்று நமக்கு கேள்வி கேட்க தோணும். ராமராஜ்யம் என்று சொன்னால் அங்கே எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு, அங்கே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். சொல்ல போனால் அந்த ராஜ்யத்திலே வறுமைக்கு வறுமை, பிச்சைக்காரர்களே கிடையாது. மிக முக்கியமான ஒரு விஷயம், சட்டம் ஒழுங்கு என்கின்ற அந்த இரண்டு விஷயங்கள் இருக்கிறதே, இது எல்லோருக்கும் பொதுவானது. துளி கூட பாரபட்சம் இல்லாமல் அது பின்பற்றப்படும். வர்ணத்தினால் மக்கள் பிரிந்திருக்கலாம், சத்திரியர் என்று சொல்லிக்கொண்டு, வைசியர் என்று சொல்லிக்கொண்டு, பிராமணர் என்று சொல்லிக்கொண்டு, சூத்ரர் என்று சொல்லிக்கொண்டு வருணங்கள் காரணமாக பிரிந்திருக்கலாம். வருணங்கள் பிரிக்கப்பட்டது என்பது ஒரு வசதி கருதி. இப்பொழுது ஒரு அலுவலகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அலுவலகம் நன்றாக இயங்க வேண்டும், திட்டமிட்டபடி செயல்பட வேண்டும், அங்கு அவர்கள் எந்த காரணத்திற்காக அந்த அலுவலகத்தை தொடக்கினார்களோ அது நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதில் அதிகாரம் செலுத்துகின்ற இடத்திலே மேலாளர் என்பவர் இருப்பார், அவருக்கு அடுத்து உதவி மேலாளர் என்று ஒருவர் இருப்பார், அவருக்கு கீழே கணக்காளர் என்று ஒருவர் இருப்பார், அவருக்கும் கீழே குமாஸ்தா என்று ஒன்று ஒருவர் இருப்பார், அதற்கு பிறகு இவர்கள் அத்தனை பேருக்கும் இடையிலே நடமாடுகின்ற ஆபீஸ் பாய் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பார். இப்படி பல பிரிவுகள் ஒரு அலுவலகத்தில் இருக்கும். இப்படி பல பிரிவுகள் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் வந்து ரொம்ப கீழானவர்கள். மேலாளர் தான் ரொம்ப மேலானவர், அங்கே இருக்கக்கூடிய ஆபீஸ் பாய் என்பவர் ரொம்ப கீழானவர் அப்படின்னு பொருள் கிடையாது. அவருக்கு அந்த வேலை, அதற்கேற்ப அவரிடம் கல்வி தகுதி இருக்கும். அந்த அலுவலகத்துக்கு வெளியே எல்லோரும் இந்த உலகத்தினுடைய பொதுவான மனிதர்கள், அவ்வளவுதான். இயக்கம் கருதி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இவையெல்லாம். அது போல வருணங்களும் அப்படித்தான். சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வருணங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் பின்னாளில் விஞ்ஞானம் வளரும் போது வருணம் உடைந்து போய் எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. ஆனால் ராமராஜ்யத்திலே வருணங்கள் இருக்கிறதே, அவைகள் தான் இருந்ததே தவிர மனிதர்களிடையே பெரிய உயர்வு தாழ்வு கிடையவே கிடையாது. நான் தான் பெரியவன் என்று சொல்வதோ மிதிப்பதோ கிடையாது. ஆனால் இடையில் இந்த வருணம் சில இடங்களில் திரிந்து போய் பெரியவன் சிறியவன் வேற்றுமைக்கு காரணமானது காரணமாக வருணம் உடைந்து போனது என்று கூட சொல்லலாம். அதனால ராமராஜ்யம் என்பது இப்படிப்பட்டது. அதனால்தான் சீதையை ராமன் இலங்கைக்கு சென்று ராவணனோடு போரிட்டு மீட்டு அழைத்து கொண்டு வந்து விட்ட நிலையில ஒருவரோட காலம் ராமனை பிரிந்து ராவணனிடம் இருந்தவள் அதே பழைய தூய்மையோடு இருக்கிறாளோ இல்லையோ என்று ஒருவன் சொல்ல போக, அந்த கருத்து ராமனுடைய காதுக்கு வரவும் ராமன் அதை பொருட்படுத்தி, இந்த ஊரே பேசினா என்ன, இந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய ஒருவன் பேசினால் என்ன, ஒருவன் பேசிவிட்டான், அந்த பேச்சுக்கு காரணமான விஷயம் இருக்கிறதே அது என்ன என்று பார்த்து அதற்கு ஒரு அரசனாக தான் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சீதையை திரும்பவும் வனத்திற்கு அனுப்புகிறான், அனுப்பி பிரிந்து வாழ்கிறான். ஏன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இந்த கட்டத்திலே சீதையும் தான் தூய்மையானவள் என்பதை நிரூபிப்பதற்காக தீப்பாய்கிறாள். அப்படி தீப்பாயும் பொழுது தீ அணைந்து போய் அவள் தூய்மையானவள் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துகிறது, ஊராரும் தெரிந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு திரும்பவும் இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். ராமன் எந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக ஆட்சி புரிந்தான் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. சிலர் இதை மிக கோணலாக புரிந்து கொண்டு கட்டிய மனைவி பேரிலேயே சந்தேகப்பட்டவன் ராமன், இல்லை என்றால் சாதாரணமாக ஊரிலே வசிக்கிற ஒருவன் சொன்னதற்காக
அவளை தீக்குளிக்க சொல்லுவானா என்றெல்லாம் இன்றைக்கு பேசுவதை நாம் கேட்கிறோம். ஆனால் இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், தன்னுடைய ஆட்சியிலே அவன் எல்லோருக்கும் எல்லா விதமான உரிமைகளையும் தந்திருந்தான். அதிலே அவன் பெரியவன் சிறியவன் என்கின்ற பாகுபாடே பார்க்கவில்லை. சொல்லுகின்ற கருத்து சரியானதா என்று மட்டும் பார்த்து அவன் ஆட்சி செய்தான். அதனால தான் ராமராஜ்யம் என்பது மிகப்பெரியது. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கூட அடிக்கடி ராமராஜ்யம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். காந்தியும் ராமராஜ்யம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு நாடு ராமனுடைய ராஜ்யம் போல் இருந்துவிட்டால் அந்த நாட்டிலே எல்லோரும் எல்லா விதமான சந்தோஷத்தோடும் இருப்பார்கள். உயர்வு தாழ்வு இருக்காது. மழை நன்றாக பெய்யும், பயிர்கள் நன்றாக விளையும், பசி இருக்காது. இப்படி நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி ராமராஜ்யத்தை பற்றி சொல்லுகின்ற பெரியவர் அவர்கள் இதை வைத்து இன்னொரு அருமையான கருத்தையும் சொல்லுகிறார். என்னன்னாக்கா, நல்ல வேளை ராமன் பிறந்த அந்த காலத்தில் நான் பிறந்து இது போல் ஒரு சன்னியாசியாக இல்லை அப்படின்னு சொல்றார். எதுக்கு அப்படி சொல்றார் அப்படின்னா, நான் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஜெகத்குரு சன்னியாசி. ராமனுடைய ஆட்சியிலே நான் இப்படி இருந்திருந்தால் ராமன் என்ன செய்திருப்பான் தெரியுமா? என்னை தேடி வந்து எனக்கு அவன் வணக்கம் செய்திருப்பான். யாரை யார் வணங்குவது? நாமல்லவா ராமனை வணங்க வேண்டும். ராமன் என்னை வணங்குகின்ற ஒரு நிலை இருக்கிறதே, அது நல்ல வேளை ஏற்படவில்லை. நான் அவனுடைய காலத்திலே பிறக்கவில்லை என்று ராமனுடைய உயர்வுக்கு தன்னை மையமாக வைத்து கருத்து சொல்லுகிறார் பெரியவர். எப்பேற்பட்ட சிந்தனை இல்லையா? தொடர்ந்து சிந்தனை. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.